தமிழ் திரையுலகில் மதிப்பு இயக்குனரான இயக்குநரான மணிரத்னம் அவர்களிடம் உதவி இயக்குநராக பணிபுரிந்த பிரியாவி இயக்கத்தில் நடிகர் பிரகாஷ்ராஜ் நடிப்பில் எட்டு அத்தியாயங்கள் கொண்ட இனிமையான தொடர் ஆனந்தம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிலிருந்து இரண்டாயிரத்தி பதினைந்து வரை ஒரு வீட்டில் வாழ்ந்த நபர்களின் வாழ்வில் நடந்த உணர்ச்சிகரமான தருணங்களை பொழுதுபோக்குடன் ஒரு தரமான அழகான இணைய தொடராகும் ஒரு குடும்பத்திலிருந்து பிரிந்த மகன் மீண்டும் தன் வீட்டை பல காலம் கழித்து பார்வையிடுவதின் கதைதான் தொடர்கிறது அவர் ஆனந்தம் என்று பெயரிடப்பட்ட தனது மூதாரிகருடைய வீட்டிற்கு மீண்டும் வருகை தராரு அந்த வீட்டில் வாழ்ந்த தருணங்களுடைய ஆச்சரியம் துரோகம் வெற்றி காதல் சிரிப்பு அப்படின்னு அனைத்தும் கலந்த நினைவு பயணம் தான் இந்த கதையம் இந்த தொடர்ல பிரகாஷ் முதன்மை கதாபாத்திரங்கள்ல நடிச்சிருக்காராம் மேலும் அரவிந்த் சந்தர் சம்பத் விவேக் பிரசன்னா வினோத் கிஷன் ஜான் விஜய் விவேக் ராஜ்கோபால் இந்திரஜா சம்யுக்தா அஞ்சலி ராவ் மற்றும் மிர்னா மேனன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க வி முரளிராமன் தயாரிக்க ஆனந்தம் தொடர்ல இயக்குனர் பிரியா பல பணிகளை திரைக்கதை எழுத்து மற்றும் வசனங்களுடன் எட்டு முழுவதுமாக ஒரு தடையற்ற கதையை சொல்லி அசத்திருக்கார் இயக்குனர் பிரியா மேலும் இதனால இந்த வீடியோவை நம்ம அவர்கள் ரிலீஸ் பண்ணிருக்காரு வாழ்த்து கூறியபடி இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணிருக்காரு அப்படின்றதுனால ரசிகர்கள் பலருக்கும் இந்த வீடியோ ஈஸியாக ரீச் ஆகிருக்கு இதன் இடத்துல பாத்தீங்கன்னா ஏ கே அறுபத்தொன்னு படத்துடைய ஸ்பெஷலான அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வர ஒன்பதாம் தேதி பூஜையுடன் படப்பிடிப்பு ஹைதராபாத்ல ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அதற்கான பணிகளும் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு இன்னும் ஒன்று அல்லது ரெண்டு நாட்கள் படக்கூடும் ஹைதராபாத் பறக்க இருக்காங்களாம் அங்கு சென்னை அண்ணாசாலை போல ஒரு மிகப்பெரிய செட்டப் போட்டிருக்காங்க அங்கதான் எடுக்க போறோம் அப்படின்ற தகவல் முன்னாடியே வழியாகிடுச்சு ஸோ மேலும் ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா படத்தில் அஜித் சருக்கு ரெண்டு கெட்டப் அப்படின்னு சொல்லப்பட்டது ரெண்டு விதமான கேரக்டர்கள்லாம் நடிக்க போகிறாராம் ஸோ அந்த தகவல் தற்போது கிட்டத்தட்ட உறுதியாக கிடைச்சா ஸோ படக்குழுவின் நெருங்கிய வட்டாரங்களில் இருந்து இந்த தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்றதுனால கிட்டத்தட்ட ரெண்டு கெட்டப்பில் தலை நடிக்க போவது மேலும் மேலும் உறுதியாக இருக்கு சார் ஓகே இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற சினிமா செய்திகளை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கொட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கலாம்